ஈழத் தமிழர்களுக்கிடையே தமிழீழ விடுதலை புலிகளுக்கான ஆதரவு அதிகரித்துள்ளதா என இலங்கை அரசு திடீர் ஆய்வு நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2009 யுத்தத்துக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் குறித்து ஈழத் தமிழர்கள் பேச இயலாத நிலை இருந்து வந்தது. தமிழர்கள் கடைபிடித்து வந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளும் வெளிப்படையாக நடத்த முடியாத நிலை இருந்து வந்தது. ஆனால் தற்போது அப்படியான நிலைமை தமிழர்களிடம் இல்லை. மாவீரர் நாள், கரும்புலிகள் நாள் ஆகியவை பகிரங்கமாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. விடுதலை புலிகளுக்கும் ஆதரவான பேச்சும் அதிகரித்துள்ளது. அண்மையில் அமைச்சராக இருந்த விஜயகலா தமிழீழ விடுதலை புலிகளின் தேவை குறித்து பேசியது பெரும் சர்ச்சையாக வெடித்து அவரது பதவியையும் பறித்தது. அதேபோல விடுதலை புலிகள் இயக்க தளபதிகள் திலீபன், கிட்டு ஆகியோரது சிலைகள் சீரமைக்க கோரி யாழ் மாநகர சபையில் உறுப்பினர்கள் தீர்மானமும் நிறைவேற்றினர். இப்படி தமிழர்களிடம் மீண்டும் அதிகரித்து வரும் விடுதலை புலிகள் ஆதரவு நிலை இலங்கை அரசை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதனையடுத்து தமிழர்களின் இந்த மனநிலை குறித்து ஆராய இலங்கை அரசு உயர்நிலை குழு ஒன்றை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு அண்மையில் அனுப்பி வைத்தது. இந்த குழுவில் சட்டம் ஒழுங்கு அமைச்சர், சட்டம் ஒழுங்கு இணையமைச்சர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோர் இடம்பெற்றனர். தமிழர்களிடையேயான புலிகள் ஆதரவு நிலையை தடுப்பது எப்படி என்பது குறித்த இந்த குழு ஆய்வு செய்ய இருக்கின்றதாம்.